அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நாறு மீனை நல்ல தண்ணீரில் பல முறை கழுவினாலும் அது நாற்றம் போகுமோ அப்படின்றார் இல்லையா? எத்தனை தண்ணி ஊற்றி அதை கழுவினாலும் அதனுடைய நாற்றம் போகாதுடா. அந்த மாதிரி இந்த கெட்டு போன மனுஷனை எவ்வளோதான் சொன்னாலும் அவனுடைய புத்தி போகாதுடான்றான். அதனால் சொல்கிறான், நாறு மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் நாளும் கழுவினாலும் நாற்றம் போமோ, கூறும் உடல் பல நதி ஆடி கண்டதால் கொண்ட கோலம் நீங்காதென்று ஆடு பாம்பேன்றான். நீ போட்ட வீஷம் உன்னை விட்டு போகாதுடா. எத்தனை நதியில் போய் நீ நீராடினாலும் உனக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது. உனக்குள்ளே இருக்கிற பாவமும் புண்ணியமும் தான் முடிவு பண்ணும், நதி புண்ணியமாக முடிவு பண்ணாதுடா. இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்றதுனால ஒரு பயனும் கிடையாது. உண்மைகளை உணர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீகம்ன்றது அன்போடு செயல்புரியணும். ஆண்டவன்றத எந்த நேரமும் இறைவன் வரணும், அதுக்காக நான் காத்திருக்கிறேன்ற மன ஏக்கம் இருக்கணும். அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். ஆனால் அதை விட்டுட்டு எந்த நேரமும் உலக விஷயத்திலே ஈடுபடும் போது மனசுக்கும் அமைதி இல்லை, உங்கள் வாழ்க்கையிலையும் அமைதி இல்லாமல் போகும் இல்லையா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு துன்பமும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு ஏதோ போகிறாங்க, 4 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, ஏதோ சாப்பிட்றாங்க, ஏதோ வாழ்ந்துன்னுக்குறாங்க, ஒரு தைரியத்தோடு வாழ்கிறாங்க. இது என் உயிர், என் வீடு, என் சொந்தம், என் மக்கள் அப்படின்னு வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் இந்த இலங்கை தமிழர்கள் இருக்கிறாங்களே, நரக வேதனை அவங்களுக்கு. எந்த நாட்டில் போவாங்க, எப்படி வாழ்வாங்க, அந்த நாட்டுக்காரன் இவங்களை எப்படி வழிநடத்துவான் அப்படின்னு பல விதத்தில் அவங்க இன்னல் பட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் வாழ்ந்துன்னுக்குறாங்க. ஆனால் அவ்வளோ இன்னல் பட்டு வாழ்ந்தாலும் தைரியத்திலையும் அவங்களுக்கு ஈடாக நம்ம மக்களை சொல்ல முடியாது. அதே மாதிரி இரக்கத்திலையும் அவங்களுக்கு ஈடாக நம்ம மக்களை சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளோ கஷ்டத்திலையும் இவ்வளோ இரக்க குணம் இருக்குதா? அவங்கள பாராட்டுவானாவா இல்லையா? நம்மளை விட அவங்க துன்பத்தில் இருந்தும் உதவி செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பல் பூத்தால் என்னன்றான். கருப்பில் செடி இருக்குத, அது இல்லைன்னா குழம்பு வைக்க மாட்டோம் இல்லை, அதை உருவி போட்டு தான் தாளிப்போம். அப்போ அது நல்ல கருப்பில், இதை விட அழகான கருப்பில், காட்டு கருப்பில் அவ்வளோ மனம் வாழ்ந்தது, ஆனால் குழம்புல போட முடியாது. அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பில் பூத்தால் என்ன? இப்போ கருப்பில் செடியில் குண்டு குண்டு காய் வரும், பூ பூக்கும், அழகான இல்லை. மருதாணி செடியை விட கருப்பில் செடியினுடைய பூ அவ்வளோ மனம் இருக்கும், அந்த தெருவே வாசின்னு வரும். அப்படிப்பட்ட கருப்பில் செடி உதவாது. அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன? கடல் தண்ணி எவ்வளோ வந்தால் என்ன பண்ண போகிறோம், விவசாயம் பண்ண போகிறோம், இல்லை குடிக்க போக முடியும் இல்லை, உதவாது தானே அது. அதே மாதிரி காட்டு கருப்பிலையும் உதவாது தண்ணி, எவ்வளோ தான் பூத்து குழுங்கினாலும் உதவாது தானே. அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன, நாய்ப்பால் சுரந்தால் என்ன? எவ்வளோதான் லிட்டர் கணக்கில் கண்ணோ டீ போட்டால் சாப்பிட்டு போகிறோம், உதவாது. எட்டி பழுத்தால் என்னன்னா, சப்போட்டா பழங்குத அது மாதிரி இருக்கும், எட்டி பழம் பெருசாக, ஆனால் அதை சாப்பிட்ட செத்து போயிடுவோம், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன, எட்டி பழுத்தால் என்ன, நாய்ப்பால் சுரந்தால் என்ன, ஈயாதவன் வாழ்ந்தால் என்னன்ட்டாம்மா. தர்மம்ன்றது ஒன்று, பண்ணாதவன் இந்த பூமியில் இருக்கிறதும் ஒன்று தான், சாகிறதும் ஒன்று தான்ட்டான் இல்லை.
ஆனால் அதை அவங்க பண்ணின்னுக்கிறாங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. அவங்களுக்கு எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கமா சொல்லுமா. குரு பூஜைன்னா என்ன சாமி? குரு பூஜை, குரு பூஜை யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, சமாதி நிலை அடைஞ்ச ஒருத்தருக்காக தான் குரு பூஜையை நடத்தப்படும். வழக்கமாக பண்ணுற பூஜை மாதிரி குரு பூஜைக்கு ஆனது கிடையாது. ஒருத்தர் தான் வாழ்நாளில் ஒரு சாதாரண மனுஷ தேகத்தை எடுத்துட்டு மனுஷனாக வாழாமல் அந்த மனுஷ ரூபத்திலே இறைவனை காண முடியும்னு சாட்சியாக இருக்கிறார். அவருக்கு முன்னாடி எத்தனையோ மகான்கள் அவருக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. அவர் அதை வணங்கினா போதும், மகன்களை வணங்கினா போதும்னு இருந்துடாமல் தான் யாரை வணங்கணுமோ அவரை மாதிரியே தானே ஒரு நாள் ஆகணும், தான் வணங்கக்கூடியவங்க எதை அடைஞ்சாங்களோ அதையே தானும் அடையணும்னு வாழ்நாள் லட்சியமாக வச்சு அதை தான் வாழ்நாளுக்குள்ளேயே அடைஞ்சி சாதிச்சுட்டுருக்காரு. அப்போ அந்த மாதிரி ஒரு சாதிச்சுட்டு ஞானத்தோட சுரூபமாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் குரு பூஜை நடத்துகிறோம். புரியுதுங்களா? அந்த குரு பூஜை கூட எதுக்காகனா அவருக்காக கிடையாது, நாம் பண்ணக்கூடிய எதனாலையும் அவருக்கு எந்த பெருமையும் கிடையாது. அப்புறம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒரு நாளில் வரக்கூடிய உங்களுக்கு அந்த குரு பூஜை நாளில் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். அப்போ குரு பூஜை பண்ணுறதே உலக மக்களுக்காக தான். ஏன்னா நம்ம ஐயா வாழ்ந்ததே மக்களுக்காக தான், தனக்காகவோ தன் குடும்பத்துக்காகவோ அவர் ஒரு நாளும் வாழ்ந்ததே கிடையாது. அப்படி வாழ்ந்திருந்தாருன்னா அவர் எங்கேயோ இருக்கலாம். அந்த மாதிரி அது இருக்கும். ஏன்னா அவர் ஆயுள் வரைக்கும் அவர் சர்வீஸ் பண்ணி தான் முடித்தார். நீங்கள் எத்தனையோ சமயம் இதுவெல்லாம் ஆசிரமெலாம் போயிருப்பீங்க, யாராவது வேலை செய்கிற குருமார்கள் இருக்காங்களா? ஒருத்தர் கூட வேலை செய்கிற குருமார்கள் அவங்க இளைஞர்களோ இருக்கலாம். ஆனால் ஐயா பாருங்கள், ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் வேலை தான் செஞ்சிருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆசிரமெலாம் ஓப்பன் பண்ணார். அப்போது தான் உழைப்பில் தான் வாழணுன்ற லட்சியம் தான் இருந்தார். அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் காசு கொடுத்துருப்பாங்க? ஏன் அந்த காசு போதும் வாழ்ந்துருக்கலாமே, வாழலை. தன்னுடைய குடும்பத்தை தள்ளணும்னா தான் உழைப்பில் மட்டும்தான் தள்ளணும். இங்கே கொடுக்கக்கூடிய எவ்வளவோ பேர் கொடுக்குறாங்க காசு, அது எல்லாமே யாருக்காகனா அது திரும்ப மக்களுக்கே கொடுக்கணும். இப்போ நாம் இவ்வளோ விஷயம் அனுபவிக்கிறோம், அவர் எதனா எடுத்து போயிருந்தாலும் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியும். அப்போது ஐயா எதுக்காக ஒரு ஒரு நிமிஷமும் வாழ்ந்தாருன்னா, இந்த மக்கள் தன்னோட ஞானத்தை அடையணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு அவர் கிட்ட வந்த எல்லா செல்வத்தையும் திரும்ப மக்களுக்கே கொடுக்குறாரு. அதனால தான் இப்போ நாம் அனுபவிக்கிறோம். நாம் இது நாம் யாரும் எடுத்துக்கணும், நாம் யாரும் எடுத்துக்க முடியாது. நம்ம காலத்துக்கு அப்புறமும் இதை கோடான கோடி பேர் இதை பயன்படுத்த போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரூபாயும் இது பல்லாயிரம் பேருக்கு போகும். இப்போவே நமக்கே தெரியாமல் ஐயா பேரை சொல்லி நிறைய பேர், சாமி ஐயாவுக்கு கோயில் கட்டுறேன், ஐயாவுக்கு அந்த பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஐயாவுக்கு எதனா சம்பந்தம் கதானா? சம்மந்தமே இல்லை. அவங்களுக்கும் ஆசிரமத்துக்குமே சம்மந்தம் இல்லை, ஆனால் ஐயா பேரை யூஸ் பண்ணி கேட்குறாங்க. அப்போ இதை கேட்டிருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். யாருக்கிட்ட போனால் நம்ம பணம் பத்து பேருக்கு தானமாக மாறும், பத்து பேருக்கு தர்மமாக கிடைக்கும் அப்படின்னு. புரியுதுங்களா? இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரூபாவும் இது காலகாலத்தில் நிலைக்க போது, அதனால் பயன்படக்கூடிய எல்லாரும் அதை வாழ்த்த போகிறாங்க. அந்த வாழ்த்துக்கள்லாம் உங்கள் தலைமுறைக்கே அது தர்மமாக சேரப்போகுது. இந்த ஒரு பிறவியோட முடிய போதில்லை, இங்கே கொடுக்கக்கூடிய தர்மம். புரியுதுங்களா? அப்போ நாம் இந்த விஷயத்தான் தெளிவாக இருக்கணும். அப்போ குரு பூஜை எதுக்காக பண்ணுறோம்னா, நமக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்து காட்டியிருக்காரு, அப்போ அவரை வணங்கக்கூடிய நாமளும் அந்த நிலையை எட்டி பிடிக்கணும். நம்ம வாழ்ன லட்சியமே எதை கற்றுக்கணும், இதை வச்சு ஏதாவது பண்ணலாமா? உருட்டி பரட்டி இல்லாமன்னா ஒன்றுமே நடக்காது. ஒரு குடவுனில் எல்லா பொருளும் இருக்குது, நம்ம வீட்டில் கூட ஒரு சில பொருள்லாம் இருக்குது, ஆனால் எதை சமைச்சு சாப்பிடுவோம்? குடவுனில் இருக்கிற பொருளை யாராவது சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? சமைச்சு சாப்பிட்ருப்பாங்களா? இல்லை. பொருள் அப்படியே குப்பை மாதிரி தான் கிடக்கும். ஆனால் நம்ம வீட்டில் சமையலறையில் ஒரு நாலு பொருள் இருந்தால் கூட அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பக்குவமாக நம்ம சாப்பிட்ற முறையில் எடுத்து பயன்படுத்துவாங்க. அப்போ வாங்கக்கூடிய பானங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும், ஒரு குடோன் மாதிரி பயன்படுத்தாமல் வச்சுருந்தா அது நமக்கு பயன் தருமானா? நயா பைசா கூட உதவாது. புரியுதுங்களா? அப்போ நாலு பானம் வாங்கினாலும் அதை உண்மை பொருள் அறிஞ்சு அதில் மேல்நிலைக்கு போனால் ஐயா மாதிரி ஒரு நாள் உங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா ஐயா வந்து இங்கே உட்காந்து இல்லை, இங்கே உட்காந்துருந்தாரா நம்மள உள்ள முட்டாளம் யாரும் கிடையாது. இப்போ உங்கள் பக்கத்துலேயும் இருக்கலாம், என் பக்கத்துலேயும் இருக்கலாம், எல்லா இடமும் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கிறாரு. அப்போ பாடம் வாங்கி நீங்கள் எப்போ பாடம் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அன்னிலேருந்தே அவர் உங்கள் கூட இருக்கிறான்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கினாவே உங்களுக்கு எந்த மயக்கமுமே வராது. சரிங்களா? இந்த விஷயம் தெளிவாக இருங்க. குரு பூஜை பண்ணுறதே இதுக்காக தான் பண்ணுறோம். சரிங்களா? அதனால தான் யாகம் வளர்த்துறோம், அதனால தான் கொடியை தப்புறோம். இன்னும் கூட சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். கோயிலில் இருக்கிற சாமி எப்படி ஊர்வலம், அதாவது கோயிலுக்கே வராதவங்களுக்கு பல்லக்கில் உட்காந்து போவார் பவனி, அந்த மாதிரி இன்னும் நம்ம ஆசிரமத்துக்கு வராதவங்களை தேடி ஐயாவும் போகிறாரு பவனி. சந்தோஷம்.
அதே மாதிரி பல்லக்கில் புரியுதுண்ணா, ஆசிரமத்துக்கு வராதவங்களை தேடி ஐயாவும் போக போகிறாரு, அதையும் இந்த குரு பூஜையிலே பண்ண போகிறோம் புரியுதுங்களா. இதையெல்லாம் சொல்கிறது யாருன்னா ஐயா தான் சொல்கிறாரு, நாம் ஏதும் நம்ம அறிவு கொண்டு சிந்திக்கிறது இல்லை, ஆனால் அவர் நம்ம அறிவுக்குள்ளே உணர்த்துறாரு நீ இதை பண்ணணும் இதை பண்ணாத அப்படின்றத சரிங்களா. அப்போ இந்த குரு பூஜைன்றது ஏதோ புதுசாக பண்ண மாதிரியே இருக்காது, இது பல வருஷம் அனுபவம் வாழ்ந்தால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும், ஏன்னா அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் தான் அவங்க சொல்கிறாரு, அதனால அது சிறப்பாக இருக்கும், எல்லாரும் பயன்பெற அளவுக்கு இருக்கும். எல்லாரும் தியானத்தை நல்லா பண்ணுங்க, அவருடைய என்றைக்குமே அவர் நம்ம மொத மொத எப்போ வாங்கணுமோ அன்னிலேருந்து நம்ம புது பிறப்பு எடுத்திருக்கோம்னு ஐயா சொன்னதுனால அதே பிறப்பு எடுத்து ஒவ்வொரு நொடியும் ஐயா நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்றது உணர்ந்தாலே நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்காரு நினப்பு இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நான் உணர்ந்துருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு யாருமே வந்து இந்த ஆசிரமத்தில் பேசும் போது பேசாதீங்க, மற்ற டைமே பேசுங்க, ஏன்னா பாடம் நடத்துகிறதே வந்து நமக்காக தான் பாடம் நடத்துகிறாங்க, அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு கேட்டிங்களா உங்களை எல்லாருக்கிட்டையும் நான் கையெழுத்து கும்பிட்றேன், நீங்கள் பாடத்தை கவனிச்சிங்கனாலே போதும் நீங்கள் உங்கள் கூட ஐயா இருக்கான்னு கண்டிப்பாக உணரலாம், அதுதான் எங்களுடைய கேள்வி என்னுடைய விருப்பமும் சரி. ஐயா என் கூட இருக்கிற ஒரு தைரியத்தினால தான் இன்ன வரைக்குமோ நான் எல்லாத்தையுமே சமாளிச்சுன்னு வந்துட்டுருக்கேன்னா அவர் ஐயா என் கூட இருந்து பண்ணுறாரு வழி, இது பண்ணு இது பண்ணாதன்னு எனக்கு உணர்த்துறாரு, கண்டிப்பாக என் கூட இருக்கிறாரு, அந்த ஒரு தைரியத்தில் தான் உங்களாண்ட நான் இவ்வளவும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இந்த குரு பூஜை எதுக்காகன்றதுனால எனக்கு தெரியாது, கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு, சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு, சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு. புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு, புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று, சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு, போலி வாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும், போலி வாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும்.